38க்கு. முப்பத்தி எட்டுக்கு. முப்பத்தி எட்டுக்கு என்ன வரும்? துணிகர சுற்றுலாவை நோக்கா கொண்டு சுற்றுலா பிரதேசம் உண்டு. கிதுல்கல என்னது? சஜிதா வந்தாதா, வந்தாஜா? சஜிதா மைக்ரோஃபோன், சஜிதா என்னடா இது, மைக்கை ஆன் பண்ணிட்டு கதைச்சிட்டு இருக்கிறாங்கோ. சரி, கித்துல்கலை என்று சொல்கிற இடத்துல தான் வந்து சாகச சுற்றுலா காணப்படுது. சிங்கராஜா வந்து சூழலியல் சார் சுற்றுலாக்களை வரும். நிலாவளி வந்து இயற்கை சார் சுற்றுலாக்களை வரும். புந்தலையும் அதே தான். சரி, 39வதுக்கு என்ன வரும்? 39க்கு. என்ன வரும் பிள்ளையர்? 39க்கு. முப்பத்தி ஒன்பதாக்கு என்ன வரும் பிள்ளையர்? பூகோளமயம் என்பதை சரியான காட்டுவது. பூகோளமயமாக என்பதை சரியாக வகை குறிப்பது. எது எது வரும்? ஹலோ, 39க்கு என்ன புள்ளியில் வரும்? ஹலோ, தெரியுமா? உண்டாம் பாப்பமே என்பது சுருக்க. அஞ்சாவது வரும் பிள்ளை, ஐந்தாவது விட. 39க்கு ஐந்து. பூகோளமயமாக இருந்தால் உலகம் இருக்கிற பல்வேறு துறைகளோட தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்முறை. அது ஒரு வணிகத்துறையாக இருக்கலாம், ஒரு தொடர்பாடல் துறையாக இருக்கலாம், ஒரு போக்குவரத்து துறையாக இருக்கலாம். பிள்ளைகள் 40க்கு என்ன வரும்? ஹலோ, நாற்பதாவதுக்கு என்ன வரும்? நாற்பதாவதுக்கு சொல்லையா? இது வந்து நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நல்லா சொல்ல போறேன். ஏ வந்து ஆசியன் அமைப்பு. ஆசியன் ஏ வந்து ஆசியன் அமைப்புக்குரிய லோகோ. ஏ ஆசியன் அமைப்புக்குரிய லோகோ. பி வந்து சார்க் அமைப்புக்குரிய லோகோ. சார்க்
ஸோ ஆசிரியமைப்பு உருவாக்கப்பட்டது எங்கே என்றால் பெங்காக்ல. சார்க் அமைப்பு எங்கே உருவாக்கப்படும் என்றால் புதுடெல்லியில். டாக்கா, சாரி, பெங்காக் கமா டாக்கா, என்ன பெங்காக்லையும் டாக்காவிலையும் உருவாக்கப்பட்ட. சரியா பிள்ளை? சரியா? ஹலோ ஹலோ, ஓ சார், சரிம்மா. ஓ சார், சரி, பெங்காக் வந்து டாக்காவில் உருவாக்க, டாக்கா. ஓ சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிற இடவிலக்கப்படத்தை எடுங்க. யாரும் பிரிண்ட் எடுத்தீங்களா? யாரும் பிரிண்ட் எடுத்தீங்களாம்மா? பிள்ளைகள் இடவிலக்கப்படத்தை எடுங்க. ரைட், இதில் இந்த பாப்மா ஓனா ஓனா பாப்மா பிள்ளை இடவிலக்கப்படம் உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுதா? ஹலோ, சரி, ஓகே. இப்போ முதலா ஏ என்றது நான் கலப்போதிய அம்சம். ஏ வேடச்சு சொல்லி கண்ட புழு வந்த ஏ என்ன சொல்லி கண்ட புழு வந்த ஏ என்ன வாய்க்கும் சார் சுவடு சுவடு மாதிரி தான் எனக்கு விளங்குது. தனிக்குன்று சுவடு மாதிரி சுட்டா பார்த்துக்கறண்ட. சுவடு மாதிரி விளங்குது ஏண்டா? கேளுங்க, இந்த கொஞ்சம் இங்கல பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்குது புள்ள. இதை பார்த்து அஞ்சு பாருங்க. இந்த மலை குன்றுண்ட நான் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. அவன் தனி குன்றுண்டு ஏன் எடுக்கலாண்டா? ஃபுல்லாக கேட்டு இருந்தா, ஃபுல்லா இது என்னன்னு சொல்லி கேட்டு இருந்தா நம்ம அதை தனி குன்றா எடுக்கலாம். ஃபுல்லா இதை எப்படி கேட்குறான்டா? சரியா, எப்படி கேட்குறான்டா? இப்போ இந்த ஆக்கிர பாருங்க, இந்த ஆக்கிர இந்த ஒரு இந்த குன்றுட இங்கே பாருங்க, இப்படி இந்த பக்கம் வந்து பாருங்க, இந்த பக்கம் வளைஞ்சி வருதுங்க. உயரம் குறைஞ்ச பகுதியை நோக்கி வளைஞ்சிருந்தால் அதுக்கு சொல்றது, அதுக்கு என்ன சொல்றது? பள்ளத்தாக்கு உயரம் குறைஞ்ச பகுதியை நோக்கி வளைஞ்சிருந்தால் சுவடுன்னு சொல்றது. இதில் பாருங்கண்ணா, ஓ கேளுங்க, இதா கேளுங்க, சஜிதா என்ன கேட்டீங்க? சுவாடன்னு சொன்ன சார். உடனே சொன்னீங்களா? தம்பியோட கடும் சண்டையா கிடந்தது, என்ன நடந்தது? தம்பி போட்டு அடிச்சு போட்டான் உங்களுக்கு? தம்பி என்னண்ணா? சரி, இதில் நான் ஒரு இதனுக்குறேன். சரி, 100 மீட்டர் இது வந்ததுன்னா 200 மீட்டர், 300 மீட்டர், 400 மீட்டர், அப்போ ஆக கீழே 100 மீட்டர். அப்போ இந்த இருக்கிற கோடு, இந்த கோடு வந்து உயரம் கூடிய பகுதியிலிருந்து உயரம் குறைஞ்ச பகுதியை நோக்கி போகுது. உயரம் கூடிய பகுதியிலிருந்து உயரம் குறைஞ்ச பகுதியை நோக்கி வளைஞ்சிது. இங்கே பாருங்க, உயரம் குறைந்த பகுதியை நோக்கி வளைஞ்சிருக்கு. உயரம் குறைஞ்ச பகுதியை நோக்கி வளைஞ்சிருந்தால் அதுக்கு சொல்றது சுவடு, அதுக்கு என்ன சொல்றது? அதுக்கு என்ன சொல்றது? ஹலோ கேக்குதா? சுவாடு சுவடு. அதுவே உயரம் கூடிய பகுதியை நோக்கி வளைஞ்சிருந்தால் இங்க பாருங்க, உயரம் கூடிய பகுதியை நோக்கி வளைஞ்சிருந்தால் அதுக்கு சொல்றது வந்து
பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு. சரியா? பள்ளத்தாக்கு. சரியா? இந்த செமினார்னு போனேன், சுற்றி ஆன டயர்ட். சரி, அப்போ இது என்ன பிள்ளை? அப்போ சுவடு தானே? என்ன இங்கே கோடை பாருங்க, இப்படி வளைஞ்சிங்களா? என்ன சுவடா பள்ளத்தாக்கா? ஹலோ, சுவடுதான் சுவடு. அடுத்த அடுத்த கேள்வி என்ன? பி என்று எழுதினால் கடவுள் நிர்வாக இல்லை, என்னன்னு சொல்ல இல்லைம்மா? பி என்ற எழுத்தினால் காட்டப்படும். பி எங்க பாய்? அந்த காட்டம். பி என்ற எழுத்தினால் காட்டப்படும் நிர்வாக இல்லை, என்னது? பி என்ற எழுத்தினால் காட்டப்படும் நிர்வாக இல்லை. ரெண்டு பிடிச்சி, ரெண்டு பிடிச்சி. வரல ஆ சார், சார், ஸ்க்ரீன் ஷேர் ஆகல சார். சரியா? இப்போ ஓகேவா? ஆமாம் சார். சொல்லுங்களேன். இப்போ சார் சார் கிராம சேவையாளர். இது கிராம சேவர் பிரிவு. ஏண்டா ரெண்டு புள்ளி வந்தால் கிராம சேவர் பிரிவு? ரெண்டு புள்ளி வந்தால் எதுக்குள்ள வரும்? ரெண்டு புள்ளி வந்தால் எதுக்குள்ள வரும்? கிராம சேவர் பிரிவு. இதில் பாருங்க, இதில் பாருங்க பிள்ளையர், டேஸ் ரெண்டு புள்ளி, டேஸ் ரெண்டு புள்ளி. இப்படி வந்தால் கிராம சேவர் பிரிவு. டேஸ் மூன்று புள்ளி, டேஸ் மூன்று புள்ளி. வந்தால் பிரதேச செயலக பிரிவு. ப்ளஸ் ரெண்டு மைனஸ், ப்ளஸ் ரெண்டு மைனஸ். இப்படி வந்தால் மாகாணம் ப்ளஸ் டாட், ப்ளஸ் டாட், ப்ளஸ் டாட். இப்படி வந்தால் மாவட்டம். கருப்பு 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 புள்ளி, கருப்பு 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 புள்ளி. இப்படி வந்தால் என்னது, என்னது, என்னது? ஹலோ சாஃபே. மன ஒதுக்கு. என்ன சாஜிதா நீங்க? மன ஒதுக்கு. சரியா சஜிதா? சஜிதாவும் தம்பி சரியான சண்டு அட்டி என்ன சேமா அடி தம்பி போட்டு. சஜிதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னு என்ன சஜிதா உண்மை? சஜிதா அடி அடி விழுந்தியா? ஈழத்தினால் காட்டப்படல பிரதேசம் பரம்பில் இயற்கை தாவரம். சீயால் காட்டப்படக்கூடிய இயற்கை தாவரம் கேட்குறான் பாபமே. வயாய்ஸ் சி சி எங்க சி 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 சிக்கு சொல்லுங்க. என்ன என்ன சி என்னம்மா பிள்ளைகள்? சி என்னது, சி என்னது? சரியா?
பற்றை காடுகள். காடு. இப்படி இருந்தால் காடு. ஆ ஓ சரி சரி, அது காடா பற்றை காடா, காடுக்கு தூ நெருக்கமாகி பற்றை காடு. பற்றை காடா காடா. ம் சரி ஓ பற்றை காடு சார். பற்றை காடு. அப்போ இதில் பாருங்க, கவனிங்க, இந்த காட்டப்படு இதில் காட்டப்படுவது காடு. அதே போல் அப்போ சி என்ற எழுத்தாக காட்டப்படுவது காடு. இந்த நான் வட்டம் போடுற இடத்துல காணப்படுவது என்னது என்னது? ஆ இந்த வட்டம் போடுற இடத்துல காணப்படுவது என்னது? ஆ பிள்ளைகள் என்னது? காடு. அது காடு தானே? ஹலோ பேசுறது கேட்குதா? ஓ சார், அது காடு தானே? ஓ சார், ஓம் சார், சீயான காட்டுறது பற்றை காடு. டிஎஃப் எடுத்தால் காட்டப்படும் இடங்களுக்கு மிகவும் உயரமான இடத்துல. டிஎஃப்ல உயரமான இடத்தை காட்டுவது. டிஇஎஃப்ல டிஇஎஃப்ல உயரமான இடத்தை காட்டுவது. எஃப் வந்து இப்படி நோட் பண்ணி வச்சு கொடுங்க. எஃப் வந்து 472, நோட் பண்ணி வச்சு கொடுங்க. எஃப் 472. டி வந்து 298. டி 298. இ வந்து எத்தனைடாவா? 500க்கு மேலே ஆகி, 500க்கு மேலே ஆகி. அப்போ உயரம் கூடிய பகுதி வந்து இ. நான் எப்படி கண்டுபிடிச்சின்னு பாருங்க. 500க்கு மேலே என்றா இந்த கோட்டை, இதான் சார் வரும். அந்த கோட்டை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். கோட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். சரியா சரியா பிள்ளைகள்? பாடம் பாடம் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பாட தொடர்பாக வைத்து வைங்க. நன்றி. அடுத்தது போவோம். இடையில் ஏற்பட்ட விளம்பர தடங்களுக்கு மருந்துகிறோம். என்ன என்ன சிவா சஃப்ரா, விளம்பரம் விளம்பரம் போட்டேன் பார்த்தீங்களா இப்போ? சரி, டிஇஎஃப் எழுத்துல காட்டப்படல. அது அதில் டிஇ தான் வந்து இது கூடியது. நாற்பகல் ஜியினால் அமைக்கப்பட்டுள்ள சேவை வழங்கும் நிலையங்கள் நான்கு பேர். ஜி ஜியினால் அமைக்கப்பட்டுள்ள சேவை நிலையங்கள் நான்கு. நம்ம தேடி எடுப்போமா ஜி எங்கன்னு பார்ப்போமே. ஜி என்ற எழுத்தினால் காட்டப்படக்கூடிய சேவை மையங்கள். என்ன வரும் ஜி குலைகிற சேவை மையங்களை சொல்லு. தபால் கண்டு பாடசாலை, தபால் கந்தோர், நீதிமன்றம், பெட்ரோல் ஸ்டேஷன். ஃபியூல் ஃபியூல் ஸ்டேஷன் இன்றைக்கி பாருங்கள். ஃபியூல் ஃபில்லிங் ஸ்டேஷன் இருக்குது. அதே அதுதான் சார், அதான் பெட்ரோல் அடிக்கிற இடம். ஓ இப்போ பாடசாலை இருக்கு, என்ன தபாலகம் இருக்குது, மற்றது எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்குது, கருப்பு கலர் முக்கோண நிலைக்கு என்னது? கருப்பு கலர் முக்கோணமாகியது. ஆ கருப்பு கலர் முக்கோணமாக இருப்பது என்னது? போலீஸ் நிலையம். போலீஸ் நிலையம் ஸ்டாரில் வரும். வாடி விடா சார். அப்படி தான் நினைக்கிறேன். கொஞ்சம் எதுக்கு நீங்கள் பாருங்கள் எடுத்து. சரியா ஓகே சார். ஹோட்டல் அவர் சொல்கிறார். ஒரு ஆள் சொல்கிறார் ஹோட்டல் என்று சொல். அடுத்த கழிப்போம். B3 பிரதான வீதி தூரத்தினை கிலோமீட்டரில் சரட்டான். இது வந்து ஒரு தடவை யாரோ கேட்டேன் டவுட், என்ன இப்போ சொல்லித்தரேன். அதுக்குரிய டவுட் வந்து கிளியர் பண்ண போகிறேன். B3 பிரதான வீதியை கிலோமீட்டர் சரட்டான். B3 பிரதான வீதியாக இந்த நடுவில் போகுது. இங்கே பாருங்கள் எப்படி காண்டேன். ஈஸியாக நூல் இல்லாமல் காணலாம். ஏன்னா எப்பயே சொல்லி கொடுத்த யாரோ ஒன்று என்னோட கேட்டுக்கிறா பண்டு. அவங்க அந்த கிளாஸ் வரையில் ஏறியா. இப்படியா சார் காண்டேன். சிஃபா கேட்டேனாம்மா. ஓ சிஃபா தான் கேட்டேன். ஏன்டா அந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன். இது வந்து பிள்ளை இப்போ அண்மை காலங்களில்
நான் இதை எப்பயோ சொல்லிட்டேன்மா, நான் 2020 இதை பற்றி சொல்லிட்டேன், கிலோமீட்டர் மார்க்கர் வந்திருக்குது அப்படின்னு. நான் 2020 இந்த யூடியூப்பில் வீடியோ ஒன்று போட்டீங்கன்னு பாருங்கள், 2020 4 வருஷத்துக்கு முன்னு போட்டீங்க, எப்படி போட்டீங்கன்னு தெரியுமா? புதிதாக குறியீடுகள் ஏற்படுத்தப்பட மாற்றம், இப்படி போட்டீங்க. இப்போ பார்க்கலாம் ஈஸியாக. இப்போ இதில் 41 இருக்கு, 41 இது 40டா, அப்போ 1 கிலோமீட்டர், ஒன்று ஒன்று எங்கே என்னடாப்பா 41 மற்ற கூட இருக்கியா, 318. இது கிலோமீட்டர் கட்ட போட இல்லையே. கிலோமீட்டர் கட்ட போட இல்லை தானே. இப்போ சரி, கிலோமீட்டர் கட்ட போடாட்டி ஒரு வேலை எப்படி காண்ற? கிலோமீட்டர் கட்ட பிள்ளைகள் என்னண்டா இதில் பிரச்சனை? ஏத்தர பிரதான வீதிக்கு கிலோமீட்டர் கட்ட போடுறான், பட் பீத்தர பிரதான வீதிக்கு போடுறது கொஞ்சம் குறைவு, போடுவாங்க குறைவு. ஆனால் இந்தா போட்டிக்கு பாருங்க, இந்தா 19 18. அப்போ 19க்கும் 18 கடையில் 1 கிலோமீட்டர் வித்தியாசம், 19க்கும் 18 கடையில் 1 கிலோமீட்டர் வித்தியாசம். அப்படி நம்ம சும்மா காண்டா, ஒரு இதுவரைக்கும் ஒரு நூலை வச்சு அப்படி என்ன, அப்படி நூலை வச்சு நம்ம என்ன செய்யலாம்ல, நூலை ஒன்று வச்சுட்டு அப்படியோ அதை அப்படியே கொண்டு வந்து என்ன செய்யணும்டா, புற்றுள்ள இது நூலை வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மெனக்கெடத்தையில் புற்றுள்ள வச்சு வச்சு வச்சே கண்டுபிடிக்கலாம் ரூல் தடியை அல்லது அடிமட்டத்தை. அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யற, அந்த நூலை அல்லது அந்த இடத்த ரூல் தடியில் வைக்கிறோம், புற்றுள்ள வைக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 18 சென்டிமீட்டர் வச்சுக்கொள்ளுவோம், 18 சென்டிமீட்டர் இருந்தால் நீங்கள் விட பேப்பரில் 9 கிலோமீட்டர் எழுதணும், சரியா? ஆ சரியாவில்லையே. ஹலோ, ஓ சார், ஓம் சார், ஓம் சார். வடப்பிரதேசத்தின் குடியிருப்பு பாங்கில் காணப்படுகிற பண்புகள் மூன்று பெயரிடுக, குடியிருப்பில் காணக்கூடிய பண்புகளை பார்ப்போம். நான் முதல்ல அது கொஞ்சம் ஜூமை குறைக்கிறேன், நான் நீங்களும் கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து வச்சா கொஞ்சம் ஈஸி, கலர் பிரிண்ட் எடுங்க இல்லை என்னட்ட சரியா, இந்த இதில் கிளாஸில் நேரடி கிளாஸில் சென்டரில் ஒரு மல்டி மீடியா வச்சுக்கேன், கிளாஸ் செய்கிறதுக்கு ஒரு கலர் பிரிண்ட் வச்சுக்கேன் சரியா. அதே போல் அதுக்கான லேப்டாப் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நான் கிளாஸ் செய்கிறேன், நேரடி கிளாஸ் செய்கிறேன். கலர் பிரிண்ட் வந்து உடனே பிள்ளைகளுக்கு உலக படமெல்லாம் அது இதுண்டா, பேப்பர் கிளாஸ் செய்கிறேன்டா, உடனே நேரடியாக கலர் பிரிண்ட் எடுத்து கொடுத்து விடவிலக்கு போட கையில் கொடுக்குறேன், இப்படி செய்கிற மாதிரி. பட் நீங்கள் தொலைதூரத்துக்கு இருக்கிறதால என்னால் வந்து அப்படி எடுத்து தர இயலாது. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் இன்ஷால்லா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்குள்ள, நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு கூட நான் அங்கே வருவேன், நான் உங்களை சந்திக்கிறேன். அப்போ நீங்கள் என்னை வரவேற்று கண்டினியூ கூட்டி போய் ஒரு கொத்து வாங்கி தந்தானே போதும், பகல் நேரத்தில் கொத்து இருக்காதானே, சரி ஏதாவது ஜூஸ் வாங்கி தந்தாலும் போதும். பட் ரெண்டு வருஷம் நான் பேரதனி யூனிவர்சிட்டி போகணும், ஒரு தொகை பிள்ளைகள் படிக்கிறது நான் படித்த பிள்ளை, பட்டு பெருசாக அவங்க லெக்சர் டைமில் இருந்துட்டாங்க, அதில் என்ன சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. அவங்க நான் போன டைம் அவங்க லெக்சரில் இருக்காங்க, அதில் ஒரு புள்ள லோ செய்கிற புள்ள உண்டு. சரி இப்போ நாம் பார்ப்போம், குடியிருப்பு பரம்பரை பற்றி சொல்லி காட்டிக்காங்க, நான் சொல்லித்தரப்பேன். இப்போ எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க, முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் என்ன எப்படி இருக்கின்ற, அதே போல் நம்ம நான் விட சொல்கிறேன், நம்ம என்ன சொல்லலாம் இது நான் சொல்லையா சார். சொல்லுங்கப்பா. என்னடா சார், ஒன்னா ஸ்டார்டிங்ல இருந்து போறேன் சார். அதாவது 1:50 இடவிலக்கப்படத்தை அடிப்படையாக கொண்டு இப்படப்பகுதியில் காட்டப்பட்டுள்ள குடியேற்றங்களுடைய பண்புகளை நாம் குறிப்பிடுவோமாயின், ஓ அதில் தம்பி விளக்க சொல்லல, குறிப்பிட சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம விளக்குறதுக்கு ஒரு வரணும். இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்து போட்டு போறமே சார். ஓகே அப்படி செய்யலாம், சரி அப்பா சரி. சார், முதலாவது சார், அதாவது குடியிருப்பு, அதாவது படப்பகுதியில் அநேகமான பகுதிகளில் சந்தி குடியிருப்பும் நேர்கோட்டு குடியிருப்புகளையும் காணக்கூடியதாக உள்ளது. மற்றும் வட அரைக்கோள மத்திய பகுதியில் இரு மத்திய வீதிகளும் சந்திக்கும் வீதியில் சந்தி குடியிருப்புகளை காணக்கூடியதாக உள்ளது.
மற்றும் சிறு வீதி, ஏனைய வீதி, பிரதான வீதி ஆகியவற்றை மையமாக கொண்டு நேர்கோட்டு குடியிருப்புகளும் காணக்கூடியதாக உள்ளது. மற்றும் படப்பகுதியில் ஆங்காங்கே கொத்தனை குடியிருப்புகளும் காணப்படுகிறது. இப்ப நம்ம பாப்போமே. இப்ப மேல பாக்கல தம்பி, என்ன மேல பாருங்க, அந்த பீத்தர பிரதான வீதி பாருங்க, அதான் சொல்லிட்டு வரேன். நீங்க சொன்னதும் சரிப்பா, நான் சொல்றதையும் கொஞ்சம் பாருங்க. இதுல ஏத்தர பார்த்துக்கொள்ளுங்க, ஏத்தர பிரதான வீதி, பீத்தர பிரதான வீதி சந்திக்கின்ற அந்த வடபகுதியின் மத்திய பகுதியில் கொத்தனி குடியிருப்பு எங்களால் வந்து காணக்கூடியதாக இருக்குது, அவர் சொன்னது போல. மேலும் பீத்தர பிரதான வீதியும் ஏத்தர பிரதான அந்த பீத்தர பீத்தர எட்டு பி எட்டு வீதியும் பி மூன்று வீதி அடிப்படையாக கொண்டு வடக்கு தெற்காக நேர்கோட்டு குடியிருப்பு எங்களால் காணக்கூடிய, இங்கே பாருங்க, இது தெற்கு அப்படி அது மேலே போகுது, வடக்கு தெற்காக நேர்கோட்டு குடியிருப்பையும் காணலாம். மேலும் வடமேற்கிலிருந்து மத்திய பகுதியை நோக்கி செல்கின்ற பி எட்டு வீதியிலும் நாங்கள் நேர்கோட்டு குடியிருப்பு ஆங்காங்கே காணலாம். மேலும் கிழக்கு மேற்கு பகுதியில் சிதறல் குடியிருப்புகள் எங்களால் வந்து அதிகமாக காணக்கூடியதாக இருக்குது, அந்த பெருந்தோட்டத்தை அடிப்படையாக கொண்டு, நெற்பயிற்சியை அடிப்படையாக கொண்டு சிதறல் குடியிருப்பு எங்களால் வந்து காணக்கூடியதாக இருக்குது. அதே போல் தென்மேற்கு பகுதியிலும் மென் சாய்வான பகுதிகளில் ரப்பர் பயிற்சி அடிப்படையாக கொண்டு சிதறிய குடியிருப்பு காணக்கூடியதாக இருக்குது. அதே சேம் கிழக்கு பகுதி முழுவதுமாக மென் சாய்வான பகுதிகளை கொண்டு காணப்படுது, மலைப்பாங்கான பகுதியை கொண்டு காணப்படுது. கிழக்கு பகுதியில் வந்து இதை இங்கே சொல்கிறது கிழக்கு பகுதி, கிழக்கு பகுதியில் வந்து இது என்னது மலைப்பாங்கான பகுதியாக காணப்படுது. அந்த பகுதியில் வந்து ரப்பர் மற்றும் தேயிலை பயிற்சி ஒதுக்கப்பட்டுள்ளதால் அங்கே குடியிருப்பு பரம்பலை வந்து மிக குறைவாகவே காணக்கூடியதாக. மேலும் குடியிருப்பு பரம்பல் பொதுவாக பார்க்க போகல, குடியிருப்பு பரம்பல் குறைவாக தான் காணப்படுது. காரணம் பெரும்பாலான பகுதிகள் நெற்பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளாக காணப்படுது, ஆனால் வீடுகளை அடிப்படையாக வீட்டு இந்த வீதி அடிப்படையாக கொண்டு ஆங்காங்கே குடியிருப்புகள் நேர்கோட்டு குடியிருப்பும் காணப்படுவது எங்களால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அப்படி எழுதணும், எழுதினால் அனிவாரமட்ட விளையாடுறத டோட்டல் மார்க்ஸ் கிட்ட கண்ண போடுவான், எடுத்து கண்ண போடுவான். ஹரிது அண்ணா சார், சரி சரி, அடுத்தது என்ன? சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னப்பா வந்திருக்குது, ஜேகே வரையான குறுக்கோட்டு முகம் வரையிட்டான். நீங்கள் அந்த ஜேகேக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து சரியாப்பா, நீங்கள் தயவு செய்துக்குள்ளே இந்த வேலையை பாருங்கம்மா, கலர் பிரிண்ட் எடுத்து அது நீங்கள் அந்த எப்படி கீறுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியான்னு தந்திருப்பாங்க, நானும் சொல்லி தந்திருப்பேன், அப்படி ஏழு அடி சொல்லித்தாரன் அந்த அந்த ஜேக்கோ அந்த அதில் குறுக்கால கோடை வைங்க சரியா, வெஜ்ஜி போட்டு என்ன செய்யணும், வெஜ்ஜி போட்டு என்ன செய்யணும், ஆ கோடை வெஜ்ஜி போட்டு என்ன செய்யணும், ஜேகேக்கு கோடை வைக்கணும், எப்படி அந்த பேப்பர் எப்படி வைப்பீங்க நீங்கள், பேப்பர் வைக்கிறதுக்கு ஒரு முறை, நீங்கள் இப்படி பேப்பர் வைங்க, வெஜ்ஜி போட்டு பிரதான கோடை மட்டும் மார்க் பண்ணி வாங்க, இப்படி இப்படி மார்க் பண்ணி வரணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை ஒன்று பண்ணி பாருங்கள், வேணும்னா நான் அந்த உங்களோட கீ பேப்பரில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு நீங்கள் கீறுங்க முதல்ல, அது நான் அதுக்கு பிறகு அனுப்பி வைப்பேன், அதுக்கு பிறகு நீங்கள் பக்கத்துலேயா அழகாக சொல்லி தருவேன். நான் என்ன அப்படி தான் நான் உங்களோட கிளாஸில் வந்து பிள்ளைகளை கிட்ட போய் அந்த நானாக கீறி கொடுக்குறது, பேஷனல் கிளாஸும் அதே போல் இதில் சென்ட்ரலில் நடக்கிற கிளாஸ்லேயும் வந்து என்றளவு கிட்ட போய் இதை சொல்லி கொடுப்பேன், இப்படி இப்படி கீறுறேன் தானே. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் தூரத்தில் இருக்கிறதால அது கொஞ்சம் சாத்தியம் இல்லை எனக்கு, ஆனால் கையில் பேப்பர் எடுத்து அந்த பேப்பரை மார்க் பண்ணோம்னா எதுக்கும் அது அந்த அது எப்படி வந்தீங்கன்னு சொல்லி அதுக்குரிய விட பேப்பரைக்கு நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன், ஆனால் இப்போ அனுப்ப மாட்டேன், அது இந்த பேப்பரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது போய் அனுப்புவேன், நீங்கள் முதலாவது கீறி போட்டு குரூப்லேயே அல்லது தனிப்பட்ட ரீதியில் எனக்கு அனுப்புங்க, நான் பார்ப்பேன் அந்த கீ பேப்பரில் இருக்கிறதும் இதுவும் சரியாக செட் ஆகுது, அப்போ ஓகே ஃபைன் சரியா. ஆ ஹலோ ஹலோ பிள்ளைகள், ஓ சார், இருக்கீங்களா எல்லாரும்?
உசிரே நீதான். சார். அடுத்தே படப்பிரதேசத்தின் பௌதீக அம்சங்களுக்கும் பயிற்சிகளான தொடர்பு. பௌதீக அம்சம் என்ன பார்க்கணும். மலைப்பாங்கன பகுதிகள்னா பௌதிக அம்சத்துக்கு வரப்போகுது, சமவெளியான பகுதியும் பௌதிக அம்சத்துக்குலாம் வரும். அப்போ நம்ம கொடுக்க வேண்டியா கிழக்கு பகுதியானது மலைப்பாங்கன பகுதியா? வடிகால் பாங்க பகுதி அம்சத்துக்கு தான் வரும். ஓ, கிழக்கு பகுதியானது எப்படி காணப்படுது? மலைப்பாங்கன. உனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகள் வந்து இப்போ டைம் கொஞ்சம் இதானாலும் இந்த பிள்ளைகள் அப்படியோ அவ்வளோ பேரும் எவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டீங்கன்னு சந்தோஷமாகி அதே ஆர்வத்தில் நீங்கள் நல்லா படித்து எல்லா யூனிவர்சிட்டிக்கு போகணும். நான் யூனிவர்சிட்டியில் போகாமல் நான் மூஞ்சிலே முழிக்கப்படா சொல்லி சும்மாவே மூஞ்சி தெரியாது ஒத்துறீங்க. அதுக்கு பிறகு எப்படி மூஞ்சில் முழிக்கலாம்? சரி, இப்போ இந்தள பக்கம் கிழக்கு பக்கத்தில் நீங்கள் எழுதணும். கிழக்கு பக்கமான கிழக்கு பகுதியானது மலைப்பாங்கன பகுதியாக மென் சாய்வான ஓரளவு சாய்வுக்கூடிய பகுதியாக காணப்படுது. அவ்வாறான சாய்வுக்கூடிய பகுதியானது ரப்பர் பயிற்சியும் தேயிலை பயிற்சியும் பொருத்தமானது. நீங்கள் அவதானிக்கும் போது தென்னை ரப்பர் பயிற்சிக்கும் தேயிலை பயிற்சிக்கும் மிக பொருத்தமானது. ஸோ மலைப்பாங்கன கிழக்கு பகுதியில் காணப்படக்கூடிய மலைப்பாங்கன தரை தோற்றம் எதை தீர்மானிக்கிறது என்றால் இந்த இது என்ன பயிற்சி. மேலும் மத்திய பகுதியில் ஓரளவு சமவெளியான பகுதியில் வந்து நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுவதற்கு சாதகமாக காணப்படுகிறது. நான் இப்பகுதியின் பரவலாக அவதானிக்கும் போது ஓவரால் அவதானிக்கும் போது இது ஓரளவு மலைப்பாங்கான மென் சாய்வு கொண்ட பகுதியாக காணப்படுவதால் அதிகமான பகுதிகளில் வந்து அது ரப்பர் பயிற்சிக்கு அது சாதகமாக காணப்படுது. மேலும் சமவெளியான தரை தோட்டமானது நெற்பயிற்சிக்கு மிகவும் சாதகமாக காணப்படுகிறது. அப்படி நம்ம அதை எழுதணும். இப்பதினூடாக செல்கின்ற சிறிய அருவிகளும் நெற்பயிற்சிக்கு ஏனைய பயிற்சிக்கும் சாதகமாக காணப்படுது. இதில் போட்டிக்காங்க, உயர்மலை பிரதேசம் என்று போட்டு பிள்ளைகள், ரப்பர் மற்றும் தேயிலை பயிற்சிக்கு உதவுதாம் அது. காடுகளில் குறைவான பயிற்சியை மேற்கொள்ளப்படுதான். காடுகள் காணப்படக்கூடிய பகுதிகளில் குறைவான பயிற்சி. வீட்டுத் தோட்டம் மேற்கொள்ளப்படுதான். சமவெளிகளில் தென்னை மேற்கொள்ளப்படுது. நதிக்கரையோரங்கள் நெற்பயிற்சி மேற்கொள்ள. சரியா? சரியா பிள்ளைகள்? சரி, அப்போ நம்ம உலகப்படுத்த டக்குன்னு சொல்லி தந்துட்டு பாடத்தை முடிப்போம். முதலாவது என்ன? மிசிசிப்பி நதி. மிசூரி மிசிசிப்பி நதி கங்கை. ஆ, செல்ல குட்டிஸ் எல்லாரும் அவதானித்து கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற மிசூரி மிசிசிப்பி நதி. பார்க்க போகிற என்ன பிள்ளைகள் பார்க்க போகிறது என்னது? பார்க்க போகிறது என்னது? ஆ, ஹலோ, பார்க்க போகிறது என்ன பிள்ளைகள்? மிசோரி மிசூரி மிசிசிப்பி. ரெண்டாவது அட்டகாமா பாலைவனம். அட்டகாமா பாலைவனம். மூன்றாவது தாய்வான். ஸ்பீடா பண்ண சொல்லுங்க. தாய்வான். அடுத்து டொங்கா அகழி. டொங்கா அகழி இந்த ஆஸ்திரேலியாவுக்கு மேலே மார்க் பண்ற. மாலாவி ஏரி ஆப்பிரிக்காவில் வாங்க. அடுத்து அப்பினேன் மலை. அப்பினேன் மலை புரியல், மார்க் பண்ணுறீங்களா? அடுத்து குக் தொடுகடல். அடுத்து பேரன்ஸ் கடல். பேரண்டிஸ் இல்லை, பேரன்ஸ் கடல். பேரன்ஸ் கடல்
பிள்ளைகள் மார்க் பண்றீங்களா? ஓ சார், பேரண்ட்ஸ் கடையில் மார்க் பண்ணுற மேலே பாரு. சரியா? சரி. அடுத்து 2024 ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் நகர், அந்த மார்க் பண்ண பாருங்க. பிரான்ஸில், பாரிஸில். 2024 மே மாதம் விமான விபத்தில் மரணமடைந்த ஜனாதிபதி நாடு ஈரான் ஜனாதிபதி. அப்போ ஈரான் தான் உனக்கு கூட. இல்லை ஏதாவது தப்பு, இந்த ஏதாவது குறிக்காமல் இருந்தால் சொல்லுங்கள். ஆ ஹலோ ஹலோ, சார் எல்லாம் மார்க் பண்ணியாச்சா? ஓ சார், இல்லை சார். ஏதாவது தேவைந்தால் சொல்லுங்கள். சரியா பிள்ளை, நான் போயிட்டு வரவா? அப்போ ஹலோ ஹலோ, போயிட்டு வரவா? ஹலோ. ஓ சார்.